வணக்கம், நான் நாகராஜன், சயின்ஸ் டீச்சிங் அகாடமியிலேருந்து. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மைக்ரோபயாலஜி லெக்சர் சீரீஸ். ஸோ இந்த லெக்சரில் நான் பாக்டீரியல் நியூட்ரியன், பாக்டீரியல் மீடியா அண்ட் இட்ஸ் டைப்ஸ், பாக்டீரியாவை என்னென்ன மீடியாலெல்லாம் வளர்ப்பாங்க, ஸோ அதை எப்படி விதப்படுத்துகிறாங்க அப்படின்றத நான் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ பாக்டீரியல் மீடியா அப்படின்றது ஒன்றும் கிடையாது. பொதுவாக மீடியா அப்படின்னா ப்ரெஸ், டிவி தான் மீடியாம்பாங்க. ஸோ இது அந்த மீடியா கிடையாது, பிளாட்ஃபார்ம், ஒரு பிளாட்ஃபார்ம், பாக்டீரியா வளர்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம், அதனால் இதை மீடியான்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்லப்போனோம்னா இது பாக்டீரியா வளர்றதுக்கு உண்டான ஒரு நியூட்ரியன் டிஷ், பாக்டீரியாவுக்கு ஒரு டிஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மீடியாவை யூஸ் பண்ணி பாக்டீரியாவை ஆர்டிஃபிஷியலாக லேபரேட்டரி கண்டிஷனில் வளர்க்கலாம். ஸோ இந்த மீடியாவோட யூசேஜை பொறுத்து, இந்த மீடியாவோட காம்போஷனை பொறுத்து நிறையா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்க. முதல்ல இந்த மீடியா எப்படி, இந்த மீடியாவோட நிலையை பொறுத்து, அது ஒருவேளை லிக்யூடாக இருக்கலாம், இல்லைனா சாலிடாக இருக்கலாம். லிக்யூட் அப்படின்றத பிராத்துன்னு சொல்லுவாங்க, சாலிடுன்றத அகார் அப்படின்ற கடைசி சேர்த்து சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நியூட்ரியன்ட் பிராத் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து லிக்யூட் வெர்ஷன். ஸோ லிக்யூடாக இருந்துச்சு அப்படின்னா நியூட்ரியன்ட் பிராத். இப்போ அகார் ஆட் பண்ணி, அகார் அப்படின்றது ஒரு சீவீட்லேருந்து கிடைக்கக்கூடிய பொருள். ஸோ இதை ஆட் பண்ணி அந்த மீடியாவை சொலிடிஃபை பண்ணிடலாம். ஸோ அந்த அகார் ஆட் பண்ணாங்கன்னா, அந்த அகார் அப்படின்றத அந்த அது என்ன பிராத்தோ அதுக்கு அடுத்தாப்புல போட்டுருவாங்க. நியூட்ரியன் பிராத்தில் அகார் ஆட் பண்ணாங்கன்னா அது பேர் நியூட்ரியன்ட் அகார். அகார் அப்படின்ற முடிகிறது எல்லாமே சாலிட் மீடியா, பிராத் அப்படின்னு முடிகிறது எல்லாமே லிக்விட் மீடியா. ஸோ இப்போ மீடியா அதோடைய கான்ஸ்டியூட்னு வச்சு அதை கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதை ரெண்டாக பார்க்கலாம். ஒன்று வந்து டிஃபைன்டு, இன்னொன்று காம்ப்ளெக்ஸ் மீடியா. ஸோ இது பேர்லேயே தெரியுது, இது டிஃபைன்டு, இது காம்ப்ளெக்ஸ்ன்னு. காம்ப்ளெக்ஸ் மீடியா அப்படின்னா என்ன அப்படின்னா, காம்ப்ளெக்ஸ் மீடியா இஸ் மேட் அப் ஆஃப், இது எதனால் ஆயிருக்கும் அப்படின்னா, நிறையா ரா க்ரூட் எக்ஸ்ட்ராக்டெல்லாம் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பிளான்ட் எக்ஸ்ட்ராக்டு, அனிமல் எக்ஸ்ட்ராக்டு, ஈஸ்ட் எக்ஸ்ட்ராக்டு, இதெல்லாம் வச்சு ஒரு காம்ப்ளெக்ஸான நியூட்ரியன் ஸ்டேட்டஸில் உருவாகிருக்கிறது காம்ப்ளெக்ஸ் மீடியா. இந்த காம்ப்ளெக்ஸ் மீடியாவில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த காம்ப்ளெக்ஸ் மீடியாவில் ஒரு பாக்டீரியாவுக்கு தேவையான மினிமல் ரெக்குயர்மெண்ட், மினிமல் நியூட்ரியன்ட் ரெக்குயர்மெண்ட்டை விட அதிகமாக இந்த காம்ப்ளெக்ஸ் மீடியாவில் இருக்குது. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் மீடியாவில் என்ன ஆர்கானிசம் கல்டிவேட் பண்ணிங்கனாலும் நல்லா வளரும். இந்த காம்ப்ளெக்ஸ் மீடியாவை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஜெனரலாக ஏதாவது ஒரு கல்ச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த காம்ப்ளெக்ஸ் மீடியா யூஸ் பண்ணலாம். ஸ்டோரேஜ் கண்டிஷன், அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஜென்ரல் பர்பஸஸ்க்கு இந்த காம்ப்ளெக்ஸ் மீடியா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் மீடியா எதனால் இந்த காம்ப்ளெக்ஸ் மீடியா அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னோம்னா, இந்த காம்ப்ளெக்ஸ் மீடியாவில் ஈஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட், இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்டை ஆட் பண்ணுறோம் அப்படின்றதுனால. ஸோ இதோட எக்ஸாக்டான நியூட்ரியன் கண்டென்ட் என்னன்னு தெரியாது. நம்ம ஈஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் எவ்வளோ ஆட் பண்ணுறோம்னு தெரியும். அந்த ஈஸ்ட் எக்ஸ்ட்ராக்டில் மேக்ரோமாலிக்குல் எவ்வளோ இருக்குது, மேக்ரோ நியூட்ரியன்ட் எவ்வளோ இருக்குது, மைக்ரோ நியூட்ரியன்ட் எவ்வளோ இருக்குது, ட்ரேஸ் எலமெண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி தான் அந்த அனிமல் அண்ட் பிளான்ட் எக்ஸ்ட்ராக்ட்லேயும். ஸோ ஆக்சுவலாக இந்த காம்ப்ளெக்ஸ் மீடியாவில் என்னென்ன காம்பனன்ஸ் இருக்குதுன்னு தெரியும், அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு குவான்டிடேட்டிவாக நமக்கு தெரியாது. அதனால் இது காம்ப்ளெக்ஸ் மீடியா. டிஃபைன் மீடியா அப்படின்றப்ப என்ன அப்படின்னா, டிஃபைன் மீடியாவில் நம்ம தான் சப்ளை பண்ணுவோம், வாட்டரில் ஒரு கார்பன் சோர்ஸ், அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மைக்ரோ அண்ட் மேக்ரோ நியூட்ரியன்ஸ், அப்புறமே சால்ட்டு, மினரல்ஸு அண்ட் மெட்டல்ஸு, இது போக அமினோ ஆசிட் தேவை அப்படின்னா அமினோ ஆசிடு, விட்டமின்ஸு, இதெல்லாம் நம்ம சப்ளை பண்ணி ஒரு டிஃபைன்டு கான்ஸ்டியூன்ட் சப்ளை பண்ணி இந்த மீடியாவை ஃபார்ம் பண்ணுவோம். இதில் நமக்கு தெரியும் எவ்வளோ மேக்ரோ நியூட்ரியன்ஸ் ஆட் பண்ணிடுறோம். இதில் நம்ம ஈஸியாக கல்குலேட் பண்ணிடலாம், எவ்வளோ மேக்ரோ நியூட்ரியன்ட் ஆட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ மைக்ரோ நியூட்ரியன்ட் ஆட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ட்ரேஸ் எலமெண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த மீடியாவில், எவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது, எல்லாமே நமக்கு ஒரு டிஃபைன்டு லெவலில் இருக்கிறது நமக்கு தெரியும். நம்ம குவான்டிடேட்டிவாக எஸ்டிமேட் பண்ணலாம். ஸோ அதனால் இது டிஃபைன் மீடியா. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்பிரிமெண்டல் பர்பஸஸ். ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டு ஒரு சானடைஸ் கண்டிஷனில் வேணும் அப்படின்னோம்னா டிஃபைன் மீடியா யூஸ் பண்ணுவாங்க. காம்ப்ளெக்ஸ் மீடியா வந்து ஜென்ரல் பர்பஸஸ், ஸ்டோரேஜ் கண்டிஷன், பாக்டீரியல் கல்ச்சரை ஸ்டோர் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த மாதிரி டிஃபைன் மீடியா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இந்த பாக்டீரியல் மீடியாவோட நேச்சரை பொறுத்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இதை விட்டுருங்க. ஸோ அடுத்து நீங்கள் ஒரு பாக்டீரியாவை ஐசோலேட் பண்ண நினைக்கிறீங்க, ஒரு சாயிலிருந்து ஒரு கைண்ட் ஆஃப் பாக்டீரியாவை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அந்த பாக்டீரியாவை அந்த சாயிலிருந்து எடுக்கிறப்ப எடுத்தோடனே உங்கள் டார்கெட் பாக்டீரியாவை டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கணும், அதை மட்டும் நீங்கள் ஐசோலேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஐசோலேஷனுக்கு நிறையா பாக்டீரியா, நிறையா மீடியா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுபடி அதை ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணோம்னா, ஒரு 1, 2, 3, 4, 5 ஒரு 5 டிவைட் கிளாஸிஃபை பண்ணலாம். இது சிம்பிள். சிம்பிள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது எல்லா வகையான பாக்டீரியல் க்ரோத்தையும் சப்போர்ட் பண்ணும்.
இது வந்து என்ன எந்த ஸ்பெசிஃபிசிட்டி இதில் இருக்காது. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு சாயிலிருந்து 1 கிராம் சாயில் எடுத்து டைலூட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அந்த இதில் இருக்க எல்லா ஆர்கானிசமும் வளரும். பங்கை, ஆக்னோமைசிட், பாக்டீரியா எல்லாமே இதில் வளரும். அதுதான் சிம்பிள் மீடியா. ஸோ இது இந்த சிம்பிள் மீடியா யூஸ் பண்ண எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஜெனரல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னென்னலாம் அதில் இருக்குது அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க சிம்பிள் மீடியா. அதுக்கப்புறம் என்ரிச்டு மீடியா. என்ரிச்டு மீடியா அப்படின்னா என்ன அப்படின்னா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ஹெட்ரோட்ராப்ஸில் ஒரு வகையான பாக்டீரியா இருக்குது. அது என்னென்னா ஃபாஸ்டிடியஸ் ஆர்கானிசம் அப்படின்றது. ஃபாஸ்டிடியஸ் ஆர்கானிசம்னா என்ன அப்படின்னா ஃபாஸ்டிடியஸ் ஆர்கானிசம் வந்து நார்மலான பாக்டீரியா மாதிரி இல்லாமல் அதோட நியூட்ரிஷனல் ரெக்குயர்மெண்ட் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும். மற்ற பாக்டீரியா தேவைப்படுறத விட அதோட தேவைகள் நிறையா மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ஸ், க்ரோத் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் அதிகமாக தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி பாக்டீரியாக்கு பேர் ஃபாஸ்டிடியஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். அந்த மாதிரி ஃபாஸ்டிடியஸ் மைக்ரோ ஆர்கானிசத்தை சாதாரணமான மீடியாவில் போட்டால் வளராது. அதுக்கு ஸ்பெஷலான நியூட்ரியன்ஸ் நிறையா கொடுக்கணும். ஸோ ஏதாவது ஒரு சோர்ஸ் வச்சு அந்த மீடியாவை என்ரிச் பண்ணணும். அந்த மாதிரி என்ரிச் பண்ண மீடியா தான் என்ரிச்டு மீடியா. நார்மலான மீடியாவை பிளட்டை வச்சு என்ரிச் பண்ணுவாங்க, சீரத்தை வச்சு என்ரிச் பண்ணுவாங்க, அந்த மாதிரினா என்ரிச் மீடியா. எக்ஸாம்பிள் ஃபார் என்ரிச் மீடியா வந்து பிளட் அகார், சாக்லேட் அகார். பிளட் அகார், சாக்லேட் அகார் ரெண்டுலேயுமே பிளட் தான் கன்சியன்ட். பிளட் அகாரில் பிளட் டீநேச்சர் ஆயிருக்காது, சாக்லேட் அகாரில் பிளட் டீநேச்சர் ஆயிருக்கும். ஸோ இது வந்து என்ரிச்டு மீடியா. என்ரிச்டு மீடியா வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஃபாஸ்டிடியஸ் ஆர்கானிசம் நியூட்ரிஷனல் ரெக்குயர்மெண்ட் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது அப்படின்னா அதை க்ரோ பண்ணுறதுக்கு என்ரிச்டு மீடியா யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வர்றது வந்து செலக்டிவ் மீடியா. செலக்டிவ் மீடியா அப்படின்றது நம்ம பேர்லேயே தெரியுது. செலக்டிவ் மீடியா வந்து ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் ஆர்கானிசம் அதை மட்டும் செலக்டிவாக க்ரோ பண்ணும். ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் ஆர்கானிசத்தை மட்டும் செலக்டிவாக க்ரோ பண்ணும். அது பேர் செலக்டிவ் மீடியா. ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டாட்டோ டெக்ஸ்ட்ரோசகர், சாபரடோஸ் எக்ஸ்ட்ரோசகர் அது வந்து ஃபங்கையை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக க்ரோ பண்ணும். அதுக்கப்புறம் சூடமோனாஸ் அகர் வந்து சூடமோனாஸை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக க்ரோ பண்ணும். நீங்கள் நார்மலான மீடியா ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலான நீங்கள் சிம்பிள் மீடியாவை கூட செலக்டிவ் மீடியாவாக கன்வெர்ட் பண்ணலாம் ஒரு செலக்டிவ் ஏஜென்ட் யூஸ் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் சூடமோனாஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சூடோமோனாஸ் வந்து நிறைய ஆன்டிபயாட்டிக்ஸ்க்கு ரெசிஸ்டன்ஸ் வென் கம்பேர்ட் டு ஈகோலே அண்ட் சிகல்லா. சிகல்லா ஸோ சிகல்லா அண்ட் ஈகோலே என்னென்ன ஆன்டிபயாட்டிக்ஸ்க்கெல்லாம் சசப்டபிளோ அதெல்லாம் அந்த ஆன்டிபயாட்டிக்ஸ்லாம் சூடோமோனாஸ் வந்து மேக்ஸிமம் சசப்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் செலக்டிவ் மீடியா ஒரு சிம்பிள் மீடியாவை எடுத்து அதில் ஆன்டிபயாட்டிக்ஸ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அது செலக்டிவ் டு சூடோமோனாஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் மீடியாவை கூட ஒரு செலக்டிவ் ஏஜென்ட் யூஸ் பண்ணி அதை செலக்டிவ் மீடியாவாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். செலக்டிவ் மீடியானா ஒன்றும் கிடையாது, அதில் ஒரு செலக்ஷன் ஏஜென்ட் இருக்கும். ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் ஆர்கானிசத்துக்கு மட்டும் ஃபேவரபுளாக இருக்கும். அதான் செலக்டிவ் மீடியா. அடுத்து டிஃபரன்ஷியேட்டிவ் மீடியா. டிஃபரன்ஷியேட்டிவ் மீடியா அப்படின்றது என்னென்னா சப்போர்ட் ஆல் ஆர்கானிசம். இது எல்லா ஆர்கானிசத்தையும் சப்போர்ட் பண்ணும் ஆனால் டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிடும் நமக்கு. இது எல்லா டிஃபரன்ஷியேட்னா எல்லா ஆர்கானிசம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு உங்கள் டார்கெட் ஆர்கானிசத்தோட ஒரு 10 ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னா அந்த டிஃபரன்ஷியேட் மீடியாவில் போட்டிங்கன்னா அந்த 10 ஆர்கானிசமே வளரும். பட் உங்களுக்கு தேவையான ஆர்கானிசம் இருக்கா இல்லையா அப்படின்றத இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிடும். எக்ஸாம்பிள் என்னென்னா ஸ்டார்ச்சகார். ஸ்டார்ச்ன்றது ஒரு பாலிமர். இந்த இது ஸ்டார்ச்ன்றது ஒரு பெரிய மாலிக்குன்றதுனால இது செல்லுக்குள்ளே எடுத்துக்க முடியாது. ஸோ பாக்டீரியா இதில் வளர அந்த ஸ்டார்ச் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸோ என்சைம் அமைலோ ஆல்ஃபா அமைலேஸ். இந்த அமைலேஸ் என்சைம் ப்ரொடியூஸ் பண்ணணும். ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளேட்டில் இந்த காலனி இருக்குது, இந்த ரெண்டு காலனி இருக்குது. இந்த பாக்டீரியா வந்து ஸ்டார்ச்சை யூஸ் பண்ணும், இது வந்து ஸ்டார்ச்சை யூஸ் பண்ண முடியாதுன்னு வைங்களேன். ஸோ இந்த பாக்டீரியா என்ன பண்ணணும்னா ஆல்ஃபா மேலேஸை வெளியில் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த ஸ்டார்ச்சை பூரா டிகிரேட் பண்ணிடும். என்ன சொல்கிறது மெட்டபாலைஸ் பண்ணி சிம்பிள் சுகரை கன்வெர்ட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். பட் இது யூஸ் இது வந்து அந்த ஸ்டார்ச்செல்லாம் யூஸ் பண்ணாது. ஸோ ஸ்டார்ச் அதுக்கு இந்த பாக்டீரியாலாம் வளர்ந்ததுக்கப்புறம் இதை கிராம்ஸ் அயோடின் வச்சு ஃப்ளஷ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னம்னா ஸ்டார்ச்
கண்டென்ட்டுக்கு கிராம் சைடின் பர்பிள் கலர் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த பாக்டீரியா ஸ்டார்ச்சை மெட்டபலைஸ் பண்ணியிருக்கும். ஸோ இதை சுற்றி ஒரு கிளியர் ஜோன் ஃபார்ம் ஆகும். இந்த கிளியர் ஜோன் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்டார்ச் இல்லை அப்படின்னு இண்டிகேட் பண்ணுது. ஸ்டார்ச் இருக்கிற இடம் பூராமே பர்பிளாக இருக்கும். ஸோ இந்த பாக்டீரியாவால் ஸ்டார்ச்சை மெட்டபலைஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்த சுற்றி ஒரு ஜோன் ஃபார்ம் ஆகிருக்காது. ஸோ இந்த மாதிரி இந்த டிஃபரன்ஷியேட் மீடியா ஸ்டார்ச்சை கார் வந்து எல்லா ஆர்கானிசத்தையும் க்ரோத்தையும் ஃபேவர் பண்ணும். பட் இது வந்து நமக்கு தேவையான ஆர்கானிசத்தை டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. இது வந்து டிஃபரன்ஷியேட் மீடியா. அடுத்து என்ன அப்படின்னா, செலக்டிவ் அண்ட் டிஃபரன்ஷியேட் மீடியா. செலக்டிவ் அண்ட் டிஃபரன்ஷியேட் மீடியா, இது இந்த செலக்டிவ் மீடியா டிஃபரன்ஷியேட் மீடியா ரெண்டு பண்ணுற ஃபங்க்ஷனையும் பண்ணுறது தான் செலக்டிவ் அண்ட் டிஃபரன்ஷியேட் மீடியா. எக்ஸாம்பிள் வந்து மெக்காங்கியகார். மெக்காங்கியகார் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது, இது எப்படி செலக்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா, இது என்டிரிக் பாக்டீரியாவை மட்டும்தான் வளர வைக்கும். இது என்டிரிக் பாக்டீரியாவை மட்டும்தான் வளர வைக்கும், மற்ற காம்பனன்ஸை வளர வைக்காது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பைல் சால்ஸ் இருக்குது. இதில் இருக்க பைல் சால்ஸ் வந்து என்டிரிக் பாக்டீரியா மட்டும்தான் ஃபேவரபுளாக இருக்கும் வளர்கிறதுக்கு, மற்ற பாக்டீரியாவை வளர விடாது. இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கும். டிஃப்ரென்ஷியேட் எப்படி பண்ணி காமிக்கணும்னா, கோலிஃபார்ம்ஸ் அண்ட் நான் கோலிஃபார்ம்ஸ். கோலிஃபார்ம்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கும். எப்படி அப்படின்னா, கோலிஃபார்ம்ஸாக லாக்டோஸ் ஆஃப் சுகரை மெட்டபலைஸ் பண்ண முடியும். நான் கோலிஃபார்ம்ஸ் வந்து லாக்டோஸ் சுகரை மெட்டபலைஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மெக்காங்கியில் இதில் லாக்டோஸ் இருக்கும், லாக்டோஸ் சுகர் இருக்கும். இது போக ஒரு பிஹெச் இண்டிகேட்டர் மெத்தில் ரெட் இருக்கும். ஸோ என்ன பண்ணோம்னா, இந்த லாக்டோஸ் யூட்டிலைசிங் பாக்டீரியல் காலனி என்ன பண்ணால், லாக்டோஸை பிரேக் பண்ணும், ஒரு ஆசிடாகவும் கேஸாகவும் பிரேக் பண்ணும். ஸோ ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, பிஹெச் சேஞ்ச் ஆகும். பிஹெச் சேஞ்ச் ஆகிறப்ப என்ன ஆகும்னா, நம்ம ஒரு பிஹெச் இண்டிகேட்டர் கொடுத்துருக்கோம், மெத்தில் ரெட். ஸோ லாக்டோஸை மெட்டபலைஸ் பண்ணுற காலனிஸ் பூராமே பிரைட் ரெட்டாக வரும். இந்த லாக்டோஸ் மெட்டபலைஸ் பண்ணாத காலனி இருக்கிற அந்த இடத்துல இந்த மாதிரி ஆசிட் ஃபார்ம் ஆகாது. ஸோ இந்த மெத்தில் ரெட் ஆக்டிவேட் ஆகாது. ஸோ அந்த கலர் வந்து எல்லோவிலேருந்து கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இந்த அதனால் இந்த இது பார்த்திங்கன்னா, மெக்காங்கி செலக்டிவாக என்டிரிக் பாக்டீரியாவை சப்போர்ட் பண்ணுது. அது போக அந்த என்டிரிக் பாக்டீரியாவில் கோலிஃபார்ம்ஸ் நான் கோலிஃபார்ம்ஸை ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்குது. ஸோ அதனால் இது செலக்டிவ் அண்ட் டிஃப்ரென்ஷியேட்டிவ் மீடியா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, மீடியாவை நிறையா வகையில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், கிளாஸிஃபை பண்ணலாம். அதோட ஸ்டேட்டஸ் வச்சு, அது லிக்யூட் ஸ்டேட்டஸில் இருக்கா இல்லை சாலிட் ஸ்டேட்டஸில் இருக்கா அப்படின்னு. லிக்யூட்னா ப்ராத்து, சாலிட்னா அகாரு. ப்ராத் அப்படின்றது கடைசியில் இருந்து, ப்ராத் அப்படின்ற பேர் வச்சு முடிஞ்சுன்னா அது லிக்யூடு, அகார் அப்படின்ற பேர் வச்சு முடிஞ்சுன்னா அது சாலிட் மீடியா. ஸோ இது போக அதோட நியூட்ரியன்ட் ஸ்டேட்டஸ் வச்சு, அதில் என்னென்ன நியூட்ரியன்ட் இருக்குது, மேக்ரோமாலிக்யூல், மேக்ரோ நியூட்ரியன்ட், மைக்ரோ நியூட்ரியன்ட், ட்ரேஸ் எலமெண்ட்ஸ், அது எல்லாமே நமக்கு டிஃபைன்டாக தெரிஞ்சது அப்படின்னா அது டிஃபைன் மீடியா. அப்படி நம்மளால் டிஃபைனாக குவான்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா அது காம்ப்ளெக்ஸ் மீடியா. அதுக்கப்புறம் பாக்டீரியல் ஐசோலேஷன் பண்ணுறப்ப அதை ஐசோலேஷன் பண்ணுறத விதத்தை வச்சு அதை கிளாஸிஃபை பண்ணோம்னா, சிம்பிள் என்ரிச்டு செலக்டிவ் டிஃப்ரென்ஷியேட், செலக்டிவ் அண்ட் டிஃப்ரென்ஷியேட். சிம்பிள்னா ஒன்றும் கிடையாது, எல்லா விதமான மைக்ரோ ஆர்கானிசத்தையும் ஃபேவர் பண்ணும். என்ரிச்டு அப்படின்னா ஹெட்ரோட்ராபிக் ஆர்கானிசம் விச் இஸ் மோர் ஃபாஸ்டிடியஸ், இந்த ஆர்கானிக்ஸத்தை வளர்றதுக்காண்டி ஃபார்ம் பண்ணதான் என்ரிச்டு மீடியா. ஒரு சிம்பிள் மீடியாவில் ஏதாவது ஒரு என்ரிச்மெண்ட், ஒரு சப்ஸ்டன்ஸை வச்சு என்ரிச் பண்ணியிருக்கோம், பிளட் சீரம் அப்படின்னா அது என்ரிச்டு மீடியா. செலக்டிவ் மீடியா அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ஒரு மீடியா விச் இஸ் செலக்டிவ் டு பர்டிகுலர் ஆர்கானிசம், ஒரு பர்டிகுலர் ஆர்கானிசத்தை மட்டும் க்ரோ பண்ணுறதுக்கு ஃபேவர் பண்ணும், அது செலக்டிவ் மீடியா. டிஃப்ரென்ஷியேட் மீடியா அப்படின்னா அது நிறைய ஆர்கானிசத்தை வளர்கிறதுக்கு ஃபேவர் பண்ணும், பட் ஒரு சில ஆர்கானிசத்தை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கும், அது டிஃப்ரென்ஷியேட்டிவ் மீடியா. செலக்டிவ் அண்ட் டிஃப்ரென்ஷியேட் அப்படின்னா, இது செலக்டிவாக ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் ஆர்கானிசத்தை மட்டும்தான் வளர வைக்கும், அந்த குரூப் ஆஃப் ஆர்கானிசத்துலேயும் மெட்டபாலிக் கெப்பாசிட்டியை வச்சு நிறையா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கும். ஸோ இதான் மீடியாவை பொறுத்தது. ஸோ இனி வர லெக்சர்ஸில் மைக்ரோபயாலஜியில் மித்த காம்பனன்ஸ், பாக்டீரியல் காம்பனன்ஸ், இதெல்லாம் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.